வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு 4வது கட்ட வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு. தெலங்கானாவில் ஹைதராபாத் ஓல்டு சிட்டி தொகுதியில ஓபிசிக்கு எதிராக போட்டியில் களம் காண்கிறார் பாஜகவுடைய பெண் வேட்பாளர் மாதவி லதா. இந்த மாதவி லதா ஏற்கனவே இஸ்லாமியருக்கு எதிராக பல வன்முறை பேச்சுக்கள், வெறுப்பு பேச்சுக்களுக்கு பேர் போனவங்க. கொஞ்ச நாள் முன்னால ஹைதராபாத்ல ஒரு ரேலி போகும்பொழுது மாஸ்கை நோக்கி அம்பு விட்டதுக்காக ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் கோதி மீடியாவும் இவங்களை தலையில தூக்கி வச்சு ஆடினது என்ன, இவங்களுடைய அஜெண்டாவை வந்து ப்ரமோட் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறுகிய காலத்தில் ஃபர்ஸ்ட் டைம் கேண்டிடேட்டான மாதவி லதாவை ஃபோக்கஸ்ல கொண்டு வந்து வச்சாங்க. இத்தனைக்கும் நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி இவருக்கு ஆதரவாக ட்வீட் போடுறாரு. நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்களுக்காக போய் களத்துல வந்து பிரச்சாரம் பண்றாருங்கிற அளவுக்கு மாதவி லதா மேல ஃபோக்கஸ் வந்தது. இன்னைக்கு மீண்டும் மாதவி லதா ஒரு பெரிய சர்ச்சையில மாட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஹைதராபாத் ஓல்ட் சிட்டியில வாக்குப்பதிவு நடக்குது. வாக்குச்சாவடிக்குள்ள புகுந்து அங்கிருக்கக்கூடிய புர்கா அணிந்திருந்த இஸ்லாமிய பெண்களை நோக்கி இவங்க போய் அவங்க கிட்ட இருந்து அவங்க ஐடி கார்டு கொடுக்க சொல்லி அவங்க கிட்ட இருந்து வாங்கி, உங்களோட அடையாளத்தை நான் செக் பண்ணோம், இதுதான் உங்களுடைய ஒரிஜினல் ஐடியா, இந்த ஐடியில இருக்கிற வயசுக்கும் உங்களுக்கும் ஒத்து போகலையே அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மனசு நோகும்படியா கேள்விகள் கேட்டு உள்ள போந்து இவ்வளவு வேலை பண்ணியிருக்கிறாங்க. இது அத்தனையும் அங்க இருக்கக்கூடிய போல் ஆபீசர்ஸும் போலீஸ்காரங்களும் வேடிக்கை பாக்குறாங்க. அது அந்த வீடியோல அப்பட்டமா தெரியுது. நியாயமா பாத்தீங்கன்னா, புர்கா அணிந்த பெண்கள் போலிங் ஸ்டேஷனுக்கு வரும் பொழுது அவங்களுடைய ஐடென்டிட்டியை செக் பண்ற டியூட்டி போல் ஆபீசர்ஸுக்கு இருக்கு. ஒரு கேண்டிடேட்டுக்கு முதல்ல என்ன ரைட்ஸ் இருக்கு, போலிங் ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய ஓட்டர்ஸை செக் பண்ற ரைட் எந்த கேண்டிடேட்டுக்குமே முதல்ல கிடையாது. அவங்க எப்படி எலெக்ஷன் பூத்துக்குள்ள நுழைஞ்சு, அவ்வளோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, அவ்வளோ போல் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, இவங்க எல்லாரையும் மீறி நேரடியாக போய் ஐடி கார்டு வாங்கி அதை செக் பண்றது, போல் ஆஃபீஸர்ஸை வந்து திட்டுறது, அவங்கள எடுத்தறிஞ்சு பேசுறது, இந்த அதிகாரம்லாம் ஒரு கேண்டிடேட்டுக்கு எப்படி கொடுத்தது, யார் கொடுத்தது, எலெக்ஷன் கமிஷன் எப்படி இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு, இந்த கேள்விகள் எல்லாம் மக்கள் சமூக வலைதளங்களை எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கண்டனம் வலுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மாதவி லதா பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்டுக்கு கீழே அவங்க விதிமீறல ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு அவங்க மேல இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி என்ன வன்மம், அதுவும் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த, அப்படி என்ன வன்மம் கேக்குறேன். ஏற்கனவே தொடர்ந்து எல்லா போல் பிரச்சாரங்கள்லயும் இந்த அம்மா இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாங்க, இஸ்லாமிய பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசுறாங்க, பிரிவினைவாதம் பேசுறாங்க, வெறுப்பு பிரச்சாரம் பண்றாங்க. தொடர்ந்து பாஜக கேண்டிடேட்ஸ் விதிமீறல ஈடுபட்டு இருக்காங்க, அதையும் தேர்தல் கமிஷன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இதை பத்தி மாதவி லதா கிட்ட கேட்டா அந்த அம்மா விளக்கம் கொடுக்குது, நான் ஒரு கேண்டிடேட், எனக்கு வந்து யாரெல்லாம் ஓட்டு போட வராங்களோ அவங்களை செக் பண்ற உரிமை இருக்கு, நான் ஒரு ஆண் இல்லையே, நான் பெண் தானே, நான் தன்மையா தானே அவங்க கிட்ட கேட்டேன், இதுல என்ன தப்பு இருக்கு. இதை தப்புன்னு சொல்றவங்களுக்கு நான் தேர்தலில் ஜெயிச்சிடுவேணுங்கிற பயம், அந்த பயத்திலையும் அச்சத்திலையும் தான் இப்படி பேசுறாங்க. யார் வேணா என்ன கேஸ் வேணா போட்டுட்டோம், நான் சந்திக்கிறேன் அப்படின்னு தைரியமா பேசுறாங்க. யாரு கொடுக்கறது இந்த தைரியம், விதிமீறல்ல ஈடுபட்டாலும் நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற இந்த தைரியம் எங்க இருந்து வருது? முதல்ல விதிகள்ல கேண்டிடேட் செக் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷனே கிடையாது. அதே மாதிரி நான் ஒரு பெண் தானே, நான் செக் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க இறங்குறீங்களே. உதாரணத்துக்கு, ஜஸ்ட் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஹிந்து பெண்கள் எத்தனையோ பேர் தன் முந்தானையால முகத்தை மூடிக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க போலிங் ஸ்டேஷனுக்கு வந்து ஓட்டு போடும் பொழுது யாராவது ஒரு நபர், அவர் ஹிந்துவாகவே இருக்கட்டும், வலுக்கட்டாயமா போய் உங்க ஐடியை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க முந்தானையை தூக்கி அவங்க ஐடென்டிட்டி செக் பண்ணா இந்த சங்கி கூட்டம் சும்மா விட்டுடுமா? உடனே ஹிந்துக்களை அவமானப்படுத்திட்டாங்க, ஹிந்து பெண்கள் அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க மாட்டாங்க. அப்ப ஹிந்து பெண்களுக்குன்னா ஒரு சட்டம், இஸ்லாமிய பெண்களுக்குன்னா ஒரு சட்டமா? 2024 லோக்சபா தேர்தல்ல தெரிந்தே வெளிப்படையாக இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை உமிழ்கிறார்கள். நாட்டு பிரதம மந்திரியில ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டைம் கேண்டிடேட் மாதவி லதா வரைக்கும் இதுதான் இன்னைக்கு நடக்குது. இப்படிப்பட்ட வெறுப்பையும் வன்மத்தையும் தினம் தினம் கக்குற ஒரு அரசு நமக்கு வேணுமா? ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்கிறார், தெலுங்கானாவோட சிஎம், நல்லதுதான் மாதவி லதா இந்த மாதிரி பண்ணது ஒரு விதத்துல, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான இஸ்லாமிய பாப்புலேஷன் கண்டிப்பா அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க,
ஒவைசி ஈஸியா ஜெயிச்சு வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மற்ற தலைவர்களும் அதுதான் சொல்றாங்க. இவ்வளவு நாள் மேடையில தான் பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு இறங்கி தன் கைவரிசையை இந்த அம்மா காட்டியிருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒவைசி தான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பாரு. இப்ப பிரச்சனை மாதவி லதா ஜெயிக்கிறாங்களா ஒவைசி ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கிறது இல்ல, பிரச்சனை அடிப்படை மனிதம் எங்கேயோ காணாம போயிருச்சு. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸை விட கேவலமா நடத்தும். இதுல வெறும் தேர்தல் விதிமுறைகளை மட்டும் மீறினாங்க அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, ஒரு தனி நபருடைய ரைட் டு பிரைவசியை இன்னைக்கு மீறி இருக்கிறாங்க. ஒவ்வொரு சிறுபான்மையினரும் இந்த நாட்டுடைய குடிமக்கள், பெரும்பான்மையான ஹிந்துக்களுக்கு நம் அரசியல் அமைப்பு சட்டம் என்னென்ன உரிமைகளை கொடுத்திருக்கிறதோ அதே உரிமைகளை சிறுபான்மையினருக்கும் கொடுத்திருக்கு. அதை மீறுறதுக்கு யாருக்குமே மாதவி லதாவுக்கு நம்மளுடைய கடுமையான கண்டனங்களை இது மூலமா நம்ம பதிவு பண்ணணும்.